ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் நன்மையை அள்ளித்தரும் நுங்கோட நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வெயில் காலத்தில் நம்மை பாதுகாக்க இயற்கை தந்த வரப்பிரசாதம்னா நம்ம பனை மரத்தை சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் நம்ம உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து பார்த்தீங்கன்னா இந்த நுங்குலேருந்து கிடைக்குது. பனை மரத்திலிருந்து கிடைக்கும் பனை வெல்லம், பனங்கற்கண்டு, மட்டை, பனங்கிழங்கு, ஓலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. நுங்கில் உள்ள சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா நுங்கில் அதிகளவு வைட்டமின் பி, சி, இரும்பு சத்து, கால்சியம், துத்தநாகம், சோடியம், மாக்னீசியம், பொட்டாசியம், தயமின், ஆஸ்கார்பிக் அமிலம், புரதம் இது போல் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா அதிகளவில் இருக்குது. உடல் எடையை குறைக்கும். நொங்கு பார்த்தீங்கன்னா கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கும் தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நொங்குக்கு அதிகமாகவே இருக்குது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடோட இந்த நொங்கு அதிகமாக சாப்பிடலாம். நொங்கில் உள்ள நீர் பார்த்தீங்கன்னா வயிற்றில் நிரப்பி பசியையும் தூண்டும். மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு இரண்டையும் நொங்கு மருந்தாகவும் பயன்படுது. நொங்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதற்கு உடனடியாக தீர்வும் கிடைக்கும். சிலருக்கு உடல் உஷ்ணம் காரணமாக எவ்வளவு தண்ணி குடித்தாலுமே தாகம் அடங்காது. அவங்க நொங்கு சாப்பிட்டா தாகம் அடங்கும். இரத்த சோகை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நொங்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இரத்த சோகை பிரச்சனை வந்து குணமாகும். உடல் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாகவும் மாறும். நொங்குல பார்த்தீங்கன்னா ஆத்தியோசைன் என்னும் ரசாயனம் இருப்பதால் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கட்டிகள் வருவதையும் தடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, நொங்கு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ஏற்படும் அம்மை நோயை வருவதை தடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் தரும். அதே போலத்தாங்க பதநீரிலும் உடல் உஷ்ணத்தை உடனே தணித்து உடலை குளிர வைக்கும் தன்மை பார்த்தீங்கன்னா இந்த பதநீருக்கு இருக்குது. நம்ம உடலில் வெயில் காலத்தில் சந்திக்கும் அனைத்து வகையான நோய் பிரச்சனைக்கும் இந்த பதநீர் பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தாகவே பயன்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா இரத்த சோகை பிரச்சனையையும் போக்கும். தலையில் பேன் தொல்லை இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பதநீரை தலையில் தேய்ச்சும் குளிக்கலாம். இப்படி தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பேன் தொல்லையும் போகும். நொங்கு பார்த்தீங்கன்னா இளநீருடன் ஜூஸாக சேர்ந்தும் குடிக்கலாம். தலைக்கு தேய்ச்சும் குளிக்கலாம். சர்மமும் உடலும் பொலிவடையும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நொங்க நல்லா மசிச்சு வியக்குரு கட்டி இருக்கும் இடத்துல பூசிட்டு வந்தீங்கன்னா வியக்குரு பார்த்தீங்கன்னா விரைவில் சரியாகும். தோலும் பளபளக்கும். நொங்க அரைச்சி தேங்காய்பால் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அல்சர், வயிறு புண் பிரச்சனையிலிருந்து தீர்வும் அளிக்கும். பதநீர்லேருந்து தயாரிக்கப்படும் கருப்பட்டியோட சுக்கு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா பசியும் எடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுக்கு, மிளகு, கருப்பட்டி சேர்த்து குழந்தை பெற்ற பெண்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா தாய்ப்பால் பார்த்தீங்கன்னா நல்லா சுரக்கும். குழந்தைக்கு நல்ல ஊட்டச்சத்தும் கிடைக்கும். நொங்கில் இருக்கும் பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரல ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். இது மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.